ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இருந்தாச்சுன்னா ஆர்க் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கங்காரு டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கடுத்தது என்ன டேம் பண்ணலாம்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதனால இன்னைக்கு நான் என்ன டேம் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிராகன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிராகன் மட்டும்தாங்க இருக்கு இந்த மேப்பில். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்டு வைவன் தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டேம் பண்ண போறோம், ஓகேங்களா? வாய்டு வைவன். ஸோ அதை டேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வாய்டு வைவன் டேம் பண்ணுறது. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அதை டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வேணுங்க. உங்களுக்கு பாருங்க, இங்கே ரைட் சைடு உங்களுக்கு தெரியுதா, மியூட்டகன், ஓகேங்களா? மியூட்டஜென் ஆர் மியூட்டகன், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேணும். பட் இதை நம்ம எப்படி கிரைண்ட் அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் தான் நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மியூட்டஜெல் வேணும், ஓகேங்களா? ஸோ அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்போம். ஸோ அது போய் இப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது வேணும், அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இந்த மிஷினில் வச்சு நம்ம மியூட்டகென்னா ஐயோ குழப்புதே, ஓகே, அதை கொண்டு அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாய்டு வைவனை டேம் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இல்லைதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போயிடலாம். ஓகே, எதை எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் இவனை தான் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே இவனுக்கு வெயிட் அதிகம் தானே, ஏன்னா அந்த மியூட்டக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா பிடிக்கும். ஸோ அதனால் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேப்புக்கு இந்த மேப்புக்கு சென்ட்ரலில் போயிடலாம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மியூட்டக்கல்லும் கிடைக்கும், மியூட்டஜெல்லும் கிடைக்கும், ஓகேங்களா? என்னங்க மறந்துட்டு இருக்கா மேவிங்க? ஓகே கைஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும், நம்ம வேறு கிளைமேட் மாறணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டக்கல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் அதில் ஒரு டைம் ட்ராவல் மாதிரி காமிக்கிறேன், ஓகேங்களா? கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் தான் நினைக்கிறேன், வாங்க போய் பார்த்துருவோம். கைஸ் வேறு லெவல் மேவிங்க, போட்டு தாக்கி எப்படி நீந்திட்டு போகிறான்னு பார்த்தீங்களா? இங்கே லேண்டாவு எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டே நில்றான், பறந்துக்கிது போயிடாத, டே 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 நில்லு நில்லு நில்லு, பொறும 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 சாமி. மியூட்டஜெல் கிடைக்குதுங்க வேற மாதிரி. ஓகே, நம்ம மற்ற எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம், மியூட்டஜெல் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே மூவ் பண்ணி வச்சிடலாம் மேவிங்களை. ஏன்னா இந்த மேவிங் நான் கொண்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். இதுக்கு பேர் என்ன, ஆம்பியா, ஆம்பி. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடலாம். இதுதாங்க தேவையெல்லாம் வெயிட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஆம்பி ஸ்டோனும் இருக்கா, ஓகே, ஆம்பி கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டோன், ஸ்டோனையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடலாம். நமக்கு தேவை அந்த மியூட்டஜெல் மட்டும்தான். போடுறான், சரி, மியூட்டை கல் கல்னே வருது, மியூட்டை ஜெல், ஓகேங்களா? ஓகே, ஆம்பியை கீழே போட்டுடலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் அடிக்கணும் கைஸ். எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5000 ஆச்சு வேணுங்க நமக்கு, ஓகேங்களா? இப்போ தான் பார்த்தீங்கன்னா 50 எடுத்துருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5000 ஆச்சு வேணும். வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஹை இடத்துக்கு போகலாம், நல்லா பெரிய இடமா இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நிறையா இருக்கும், ஜம்ப் பண்ண மாட்டேன் நான் இதுலையெல்லாம். இப்போ பாருங்களேன் எப்படி நீந்தி போயிட்டுருக்கான்னு, தண்ணியில் தான் நீந்துவாங்க இவன், பாருங்கள் ஸ்பேசிப்லேயே நீந்தி போயிட்டுருக்கான். ஓகே டே, இங்கே தான், இங்கே தான், இங்கே நில்றான். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் நிறையா இருக்குது, நம்ம இங்கே கிரைண்ட் அடிச்சுக்குவோம், வாங்க. 2000 years later. ஓகே கைஸ், வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் அடிச்சிட்டேன் தேவையான அளவு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிரைண்ட் அடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட 2000 இல்ல 3000 கிட்டே இருக்குங்க. சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம அந்த இதை ப்ரொடக்ட் பண்ணிட்டு வரணும், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கு வேறு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது வாய்டு வைவனையே டேம் பண்ண போகணும். வாய்டு வைவனை டேம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசிவ் டேமிங் மாதிரி தான். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் நான் இங்கே வந்து, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ பக்கம் தான் நம்ம வீடு, தூரமெல்லாம் கிடையாது, ஏன்னா சென்ட்ரலில் தானே இருக்கும் நம்ம, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கம்தான். ஏன் இதுக்கு மேலே தாங்க போகணும், நான் பாருங்கள் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா ஐயோ கிரேப்பரில் ஏற்ற முடியாதே, அப்போ இவனை மேலே ஏற்றியே தான் ஆகணும், ஏன்னா லூட் இவங்ககிட்ட தான் இருக்குது. வாங்க எப்படியாச்சும் மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறேன்.
இவ்வளோ ஹைட்டு தான் ஜம்ப் பண்ணுவான். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பா ரெக்ஸு கெத்தான்னு நின்றுருக்கானே ரெக்ஸு. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்டுறலாம். எங்கே இறக்குனாலேன்னா நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மியூட்ட ஜெல்னு சர்ச் பண்ணால் போதும். மியூட்ட ஜெல் 3500 இருக்கா? ஓகே, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புல் பண்ணி உள்ளிழுத்து வச்சுக்கலாம். டன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா கிரைண்டு கிராஃப்ட் ஆல். ஓகே, நம்மகிட்டே கொஞ்சம் இருக்குங்க, இருங்க இதையும் தூக்கி வச்சிரும். ஆ, இதை வச்சு கிராஃப்டே பண்ண முடியல. 24 கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, 24 கிடச்சிருக்கு நமக்கு. இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிலாம் நினைக்கிறேன். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ட் வைவனை டேம் பண்ண போய்க்கலாம். வாடாடி, என்னடா கிளைமேட் இப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி ஏதோ கிளைமேட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. எப்பவும் இந்த மாதிரி இருந்ததில்லை, இன்றைக்கி தான் இந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது விடிய காலையில் நினைக்கிறேன், அதனால் அப்படி இருக்குங்க. ஒரு மாதிரி மேகம் மூட்டை மாறி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ட் வைவனை டேம் பண்ண போய்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லாட்டில் அந்த இதை வச்சுக்கணும், மியூட்டக் என்ன. ஓகேங்களா, கடைசி ஸ்லாட்டில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ட் வைவனை தேடி போய்க்கலாம். வாங்க, வாய்ட் வைவன் டேம் பண்ணுறக்கு இவனை வச்சு கூட டேம் பண்ணுறேன்னா பண்ணலாம். இங்கே ஃபோன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பை கிளாஸ் ஆன் பண்ணிக்கலாம். எங்கேங்க, ஒருத்தனையுமே காணாம், தப்பான இடத்துக்கு இது வந்துட்டேன்னா. கைஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இவனை இறக்கி விட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ராக்கெட் ராஜ் அதில் எப்படி போகிறான்னு பார்க்குறேன். ஐயோ, இவனும் நீந்தி தாங்க போகிறான், நீந்திட்டு தான் போகிறான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆஸ்ட்ரோ டெல்பிஸ் வேணா இருக்குங்க. வாய்டு இவனை ஒருத்தனை கூட காணாம். ஈ, அங்கே எதுவும் இருக்குங்க க்ரீன் கலரில், அதுவும் ஆஸ்ட்ரோ டெல்பிஸ் தான். எங்கேங்க வாய்டு இவனையே காணாம். இருங்க, நம்ம அந்த இது யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வாய்டு இவன் இருக்கானான்னு பார்ப்போம். வாய்டு இவன் வீல தானே, ஏபிசிடி. ஆ, வாய்டு இவன் இருக்கான். இருங்க, நம்மளே சர்ச் பண்ணி பார்ப்போம். வாய்டு வை வைனுமா, வாய்டு வைமா, என்னங்க நோ கிரியேச்சர்ஸ் ஃபவுண்டன் வருது. ஒருவேளை பேர் இது மாற்றி இருக்குமோ. இதில் வரலிங்க. சே, அது ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும், ஏன் ஒர்க் ஆகலின்னு தெரில. சரி வாங்க, நம்ம தான் தேடணும். அந்த பக்கம்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ஒருத்தனிங்கண்ணா. இவன் என்ன ஆடி ஆடி இப்படி போகிறான், இவனுக்கு நானே பரவாயில்லையே. வாங்க, இவனையும் கிரையா பிள்ளைத்திட்டு நானே பிறந்து போய்க்கிறேன். 5 minutes later கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 30th level தான் வைவன் இருக்கு. ஸோ இது எப்படி டேம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணிக்கோணுங்க. ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு. இப்போ 2.5K இருக்கா, ஒரு 1.5K வரைக்கும். எங்கே போகிறேன், ரீரோல் பண்ணுறான். சரி இருங்க, இன்னும் கொஞ்சம். ஓகே போதும், இதுக்கு மேலே டேமேஜ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணுங்க. அப்படியே அட்டாக் பண்ணுறாடி, அட்டாக் பண்ண, அட்டாக் பண்ண. இங்கே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான், கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். அந்த எலக்ட்ரிக் விட்டானா பரவாயில்ல. போட போட போட. இங்கே இது பண்ண முடியல. என்னமோ காமிக்குது, என்ன காமிச்சுது? அப்புறம் பேசிவ் டேமபிள் தான் வேணாம், அட்டாக் பண்ணல, எதுவுமே பண்ண முடியலைங்க என்னால். டே, ஒரு நிமிஷம் நில்றா, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் விடணுங்க அவன். ஆ, விடுறோம். என்னென்னு காமிக்குது? ஹெல்த் 2 high அப்போ இன்னும் அவனை சாவடிக்கணுமா? இப்போ ஹெல்த்து 10% ஹெல்த்து தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ. ஓகே, அப்போ 10% ஹெல்த்துனா ஒரு 100 health தான் வச்சுருக்கணுமா? செத்துறமாட்டானே. ஆ, மயக்கம் போட்டாங்க அவனே. இப்போ போய் என்ன பண்ணணும்னா, எங்கேங்க அக்கட்ட போயிட்டான். இப்போ டேம் பண்ணலாம், இப்போ டேம் பண்ணலாம். அவன் நின்னா போதும். டேய் நில்றா, எலக்ட்ரிக் விடுறாங்க. போட 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 போட. இன்னுங்க கரெக்டாக நிற்க மாட்டேங்கிறான். இருங்க, அவனை துரத்திட்டு போய் பிடிக்கலான்னு பார்க்குறேன். துரத்திட்டு போயும் பிடிக்க முடியல. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, டேம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு.
ஏன் அவனை பிடிக்க முடியல? இருங்க, இன்னொருத்த சுட்டுறேன். ஐயோ, மர அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானே. கிட்ட தலையும் போக முடியலைங்க. அந்த எலக்ட்ரிக் அப்படியே தள்ளுது. என்ன எங்க போனோம்? ஆ, எலக்ட்ரிக் விடுறோம். பண்ணிட்டோம்டா. ஐயோ, எப்படிங்க கரெக்டாக எஸ் ஆகிடுறான். போட 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 போட, இப்போ கரெக்டான டைம் பாருங்க. ஒன்றுமே காமிக்க மாட்டேங்குது. ஒருவேளை ஹெல்த் இது அதிகமாக இருக்கும். இருங்க, இன்னும் நான் ரொம்ப லோ பண்ணுறேன் ஹெல்த்தை. அவன் ஷா குடியில் ஆப்போசிட் போகவே முடியல. ஆ, ரைடு அப்பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டூரிங் பேரல் ரோல் டூ டேம்னு இருக்கா. ஸோ அது ஒயிட் கலரில் மாறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஈ அமுத்தணும். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஆ, இப்போ ஈ அமுத்தணும். அவ்வளோதானா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேம் அணியாச்சு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா சேடலு எதுவுமே கிடையாது போல் இருக்குங்க. வேற லெவல். சரி, நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் இவனை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். எலும்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எலக்ட்ரிக் அப்படியே நாம மாதிரி விட்றான். எலக்ட்ரிக்கா வேற என்ன டக்கு கடிக்கிறான். இது நம்ம புதுசாக பண்ணுறானே. எலக்ட்ரிக் விடுறான். ஓகே, சரி வாங்க நம்ம லேண்ட் ஆகிக்கலாம். கைஸ், வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்டு வைவனை டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. இருங்க, இப்போ எலக்ட்ரிக் விடுவானா? விடுறாங்க. வேற மாதிரி மிஷின் ட்ராகன் தாங்க. இதை பார்த்தா கன்ஃபார்ம் மிஷின் ட்ராகன் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பில் ஒரு ட்ராகன் தான் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக நம்ம டேம் பண்ணலான்னு பார்த்தா ஃபைனலாக பார்த்திங்கன்னா டேம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் இல்லைதெல்லாம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வேற லெவல் இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி யூ கைஸ் எல்லாருக்கும் பாய்.